ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது நம்ம ஏற்காடு ரைடோட எபிசோட் நம்பர் 2. ஸோ யாராவது எபிசோட் நம்பர் 1 மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வாங்க சேர்ந்து பயணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஏற்காடில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு ஜங்ஷன்லேருந்து அப்படியே ஆப்போசிட் ரைட் ஹேண்ட் சைடில் தம்பி பிரபாகரன் அப்படின்ற ஒரு ஹோட்டல், ஃபேமஸான ஹோட்டல் இங்கே இருக்குது. ஸோ இந்த தம்பி பிரபாகரன் அப்படின்ற ஹோட்டலுக்கு தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் செம்ம கூட்டமாக இருக்கும். ஸோ அதை வச்சே நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹோட்டல் எவ்வளோ ஃபேமஸ் இந்த ஊரில் அப்படின்றது. ஸோ நாங்கள் போயிட்டு இந்த ஒரு ஃபிஷ்ஷை ஒன்று ஆர்டர் பண்ணோம். இருக்கிறதுலே ஒர்த்தான ஃபிஷ்னா சத்தியமாக இதுதான். 80 ருபீஸ்க்கு வேறு லெவலில் இருந்தது. அப்படியே சும்மா சிக்கன் பீஸ் மாதிரி தனித்தனியாக வந்தது. செம்ம ஒர்த்துன்னு சொல்லுவேன். அண்டு நாங்கள் பிரியாணி, அப்புறம் பரோட்டா அண்ட் அந்த ஃபிஷ்ஷு 65 அதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். ஸோ தரமாக இருந்தது. ஸோ கைஸ், இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. தம்பி பிரபாகரன் ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 950 ஆச்சு பில், 950 சம்திங். ஸோ எல்லாமே வந்து நல்லா இருந்தது, பட் பரோட்டா மட்டும் நல்லா இல்லை. ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பி ஹில்ஸ்ன்ற ஒரு அட்வென்ச்சர் பார்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ சுற்றி இங்கே தான் அங்கே தான் நிற்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோப் கோர்ஸ் தான் போக போகிறோம். நம்ம ஏலகிரி ரைட்லேயே நம்ம ஆல்ரெடி போயிருப்போம். அதில் வீடியோ நான் கூட உங்களுக்கு தரேன். ஸோ இப்போ புதுசாக இங்கே வந்து அதோட அதிகமாக இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம். இது இப்போ அட்வென்ச்சர் பார்க்கில் வந்து 600 பேக் போட்டிருக்கோம், ஆளுக்கு 600. ஸோ 600 பேக்கில் வந்து 4 கேம்ஸ் எதுவும் வருது. அது ஒரு பேண்டு கட்டி விடுறாங்க, அதெல்லாம் டிக் பண்ணுவாங்க நம்ம குயின்ஸ்லாண்டில் போகிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோப் கோர்ஸ் போக போகிறோம். ஸோ இந்த ஏற்காடு அட்வென்ச்சர் பார்க்கில் பார்த்தீங்கன்னா இது பாப்பி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போன உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்மில் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வாங்குறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்கில் தான் இதை ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம சேஃப்டி வைஸில் அவங்க நல்லாவே வந்து கேர் எடுத்து தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு ஆக்ஷன் கேம் மாட்டிட்டு இப்போ நம்ம ஏற போகிறோம். ஸோ நல்லா ஹெல்மெட்லாம் வர கொடுத்துருக்காங்க. கஷ்டமானது இப்போதான் போக போறோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் கோர்ஸ் முடிச்சாச்சு. செம்மையாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ செம்ம அட்வென்ச்சராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அது பேர் என்னடா எனக்கு பேரே வரமாட்டேன், பஞ்சி ஜம்பிங்கா, பஞ்சி ஜம்பிங் சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுதான் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நான் அது பண்ணதில்லை, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெட்டு நியூஸா இருக்கான், அப்படியே போயிடுவா மேல. என்னடா பேண்ட் ஈரமா இருக்கு. அல்ல இல்ல எனக்கு ஸ்ட்ரைட்டா போய் சுவிட்ச் மாதிரி இருக்கான். நேர ராக்கெட் போகுது தெரியுமா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த அட்வென்ச்சர் பார்க்கில் ஒரு நாலு ஆக்டிவிட்டீஸ் முடிச்சிருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோப் கோர்ஸு, அப்புறம் ஜிப்லைனு, அப்புறம் அந்த ஜம்பிங் ஒன்று, அது பேர் எனக்கு வரல, அண்டு வந்து ஏடிவி கார் ஓட்டியிருந்தோம், சாக்லேட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பால் ஷூட்டிங் இருக்குல்ல பப்ஜி, ஸோ அது வந்திருக்கோம். ஸோ உள்ள வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, நான் உங்களுக்கு காட்டுறேன் அது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஆக்டிவிட்டீஸ் வந்து 600, பெயிண்ட் பால் சேர்த்திங்கன்னா 900 காம்போ, இது எல்லாமே சேர்த்து 5 ஆக்டிவிட்டீஸு. தனித்தனியாகவும் நீங்கள் ஆடலாம், 300-200 ப்ரைஸில் வரும். நான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுதான் இந்த மாதிரி நமக்கு ட்ரெஸ் போட்டு விட்ருவாங்க. ஸோ ட்ரெஸ் போட்டு ஒரு கன்னு, அதில் வந்து பெயிண்ட் பாலோட புல்லட்ஸ் வந்து ஒரு 50 தருவாங்க, நல்லா ஹெல்மெட்லாம் போட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கன்னுலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு போங்க. ஸோ ஒரு பெயிண்ட் பால் இந்த கண்ணாண்ட வந்து அடித்தா இந்த மாதிரி பெயிண்ட் செதறும். ஸோ அந்த மாதிரி பட்டா அவுட்டுன்ற மாதிரி ஒரு கணக்கு 50 பால்ஸ் தருவாங்க, சுட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு போகலாம். ஸோ ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து நாங்கள் விளாடணும், டீம் டீமாக விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ப்ரோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் அப்பாவோட பெருமையை காப்பாற்றுங்க. ஸோ கைஸ் நம்ம ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா எப்படி இருக்குது, வேறு லெவலா. ஸோ இப்போ பெயிண்ட் பால் உள்ளே போகிறோம், இங்கே ஃபுல்லாக ஃபோன் அலௌட் இல்லைங்களா. ஸோ அதனால் ஃபோன் எல்லாத்தையும் காரில் வைக்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேறு யாராவது ஆர்டர் கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் எப்படி இருந்ததுன்னு. ஹாய் சிரிஞ்சிவி சார். பார்த்தீங்கன்னா நான் வந்து கேம் ஆடிக்கிட்டு இருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்வென்ச்சர் கேம்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன்.
ஸோ வந்து நம்ம ஏலகிரி ரைடில் போனீங்க பார்த்தீங்களா, ஜிப்லைனு அந்த மாதிரி ரோப் கோர்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே ஏற்காடில் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ ஒரு அட்வென்ச்சருக்காக ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ட்ரை பண்ண வச்சு ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சு. வீடியோஸ்லாம் அங்கங்கே எடுத்திருக்கேன், முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பேச முடியல, ஏன்னா ஏலகிரியோட இங்கே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க்காக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்துருப்பாங்க, நான் மோஸ்ட்டாக கொஞ்சம் இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். அண்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் பால் ஷூட்டிங் கேம் அந்த பப்ஜி மாதிரி அந்த இது விளாடணும். ஸோ சூப்பராக இருந்தது, என்ன சத்தியமாக ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. செம்ம டயர்டாகிடுச்சுங்க சீரியஸாக. அந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 kg 5 kg அந்த மாதிரி வெயிட்டு, எங்களுக்கு எதாவது வெயிட் தாங்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. நீங்கள் இந்த ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இங்கங்கே பார்த்தீங்களா எல்லோ கலர் பெயிண்ட்டு. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வேறு ஒருத்தவங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து இந்த லாஸ்ட்லேருந்து அடித்த பெயிண்ட் பால் வந்து அந்த ஸ்க்ரீனில் போட்டு பட்டினி என் மேலே அடிச்சுது, அதுவே சுழின்னு விழுந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் பாருங்க ஒன்றும் டேக் கொடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து செம்ம டயர்டானதில் நாங்கள் வீடியோ எடுக்கல, அண்ட் நாங்கள் வெளில வரமாக கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு, ஃபுல்லாக இருட்டிடுச்சு, லைட்டிங்கும் இல்லை, நாங்கள் கேம் ஆடினதையும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. மற்றவங்க ஆடின கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வந்துட்டு இங்கே சஹானா காட்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா டின்னர் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி அந்த ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் நார்மல் சிக்கனில் நான்வெஜஸ் சைடிஷ்லாம் அது மாதிரி ஆர்டர் பண்ணி இவங்களே தரேன் இருக்காங்க. 8:30 தரேன் இருக்காங்க. இப்போ டைம் வந்து 7:00 ரூமுக்கு வந்துட்டோம். வெளில செம்ம இருட்டுங்க, லைட்டே இல்லை, ஸோ ஒரு வியூ பாயிண்ட் கூட பார்க்க முடியல. செம்ம டயர்ட் எங்களுக்கு எல்லாமே, பயங்கர டயர்ட் அடிச்சு போட்ட அளவுக்கு டயர்ட். இருந்தால் ஒன்றும் ட்ரெஸ் கூட கைட்டில். ஸோ வீடியோ எடிட் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் குளிச்சிடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்தேன். ஸோ இது வந்து ஒன்றும் கிளி கூட இல்லை, இது பிக்க கூட முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் வீடியோ கமெண்ட் பண்ணிப்போங்க. தென் எபிசோட் 3 சந்திப்போம். எபிசோட் 3 நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு காலையில் நம்ம ஒரு கிளியூர் ஃபால்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ செம்ம ஃபேமஸான ஃபால்ஸ் அது. ஸோ ட்ரெக்கிங்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது முடிச்சுட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கே சாப்பிட்டு சென்னை கிளம்ப தாங்க பிளானு, அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எபிசோட் 3 சந்திப்போம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், டாடா பாய். ஏன்டா பைத்திய மாதிரி ஓடுற முன்னாடி? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கல.